வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. எல்லா நிகழ்வும் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. முதற்கண் இறைவணக்கத்தை ஆரம்பிக்கின்றோம். ஐந்து கரத்தனை ஆனைமுகத்தனை இந்தில் இளம் பிறை பாலும் ஏற்றனை நந்தி மகத்தனை ஞான பொழுதினை உன்னில் வைத்து அடி போற்றுகின்றேனே. நமஸ்தேஸ்து ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப ஹர தேவி மகாலக்ஷ்மி வணக்கம். வெற்றிப்படிகளை தன் அங்கமாக கொண்டு ஒவ்வொரு நாளும் முழு குழு முயற்சிகளுடன் புது தாரக மந்திரத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கின்ற எங்க கல்லூரி முதல்வர் அவர்களை வாழ்த்துறை நல்க அழைக்கின்றேன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் எனது ஆரோக்கியமான இனிய காலை வணக்கம். முதல்கண் என்னுடைய மன்னிப்பை வேண்டுகிறேன். கொஞ்சம் தொழில்நுட்ப ப்ராப்ளத்தினால என்னால் வீடியோவில் வர முடியல. சரி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு நாள் ஆகும்னு நினைக்கிறேன். மன்னிக்கவும். மகாலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக எங்களுக்கு சேர்மன் திரு எஸ் குஞ்சுதபாதம் ஐயா அவர்களும் திரு எஸ் கே திருக்குமரன் திரு எஸ் கே செந்தில்குமார் அவர்களும் சார்பாக அனைவருக்கும் எனது இனிய மாலை காலை வணக்கம். மிக அருமையாக முனைவர் ஐயப்பன் ஐயா அவர்களின் தலைமையிலும் மிக மிக அருமையாக முனைவர் இஷ்பா அவர்களின் முனைப்பாலும் நான் ஸ்டாப் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 நாளா இருக்கு. ஒரு மாசமாகவே ரொம்ப அடுத்தடுத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும் என்னுடைய வாழ்த்துக்களும் எப்பொழுதும் இந்த தமிழ் துறைக்கு உண்டு. நிச்சயமாக இது இது வந்து இதுக்கு எங்க எங்களை பத்தி சொல்றது ஒண்ணு, பிளஸ் சுலோச்சனா மேடம் அவங்களுக்கு எங்களுடைய மிக 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 வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேடம், உங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா இது இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியலை. எல்லாருக்கும் நீண்ட ஆயுளும் தேக ஆரோக்கியமும் சந்தோஷங்களையும் கடவுள் எப்பொழுதுமே கொடுக்க வேண்டும்னு நான் மனசார நான் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இன்றைக்கு டாக்டர் துரைமுத்து சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மலேசியாவில் நமக்காக அவருடைய நேரத்தை ஒதுக்கி அவருடைய மிக ஆழ்ந்த உயரிய கருத்துக்களை பதிவிட காத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப நாளையா ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா மிக மிக நன்றி. நான் இன்னும் உங்களை 2 days நான் பார்க்க முடியல. நம்ம இன்னொரு வாட்டி பேச நான் ட்ரை பண்றேன், நான் பார்க்க ட்ரை பண்றேன். நன்றிகள் பல, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக இந்த கருத்தரங்குகளுக்கு முக்கிய பங்கு வைத்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிகின்ற உறவு உதவி பேராசிரியர் முனைவர் என் சுலோச்சனா மேம் அவர்களை இந்த கருத்தாடல்களின் பொறுமையை விளக்குவதற்காக அழைக்கின்றேன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ் மொழி மற்றும் மொழியியல் புலமும் ஆவடி பருத்திப்பட்டு மகாலட்சுமி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியும் இணைந்து நடத்தும்
ஏழு நாள் பன்னாட்டு பயிலரங்கமாக தமிழ் இலக்கியங்களில் கருத்தாடல்கள் என்னும் பொருண்மையில் ஏழு ஆளுமைகளை கொண்டு தொடர்ந்து இரண்டாவது நாளாக முழு ஒத்துழைப்போடு, ஏன்னா பேராளர்கள் இல்லை என்றால் எந்த ஒரு நிகழ்வும் வெற்றியடைவது இல்லை, அந்த வகையில் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்கும் பேராசிரியர்களுக்கும் தமிழறிஞர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த நேரம் நன்றியை சொல்லி வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். அந்த வகையில் காலம் கருதி இரண்டே இரண்டு நிமிடங்கள் தான், ஏனென்றால் பொழிவாளர் 10:45 ஐயா அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா சேவியர் தனிநாயகம் அடிகளார்களுடைய கனவுகளை எல்லாம் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கும் வகையில் பிரெஞ்சு கலைக்கழகத்தை போன்று தமிழுக்கென்று ஒரு ஆய்வு நிறுவனத்தை நிறுவ வேண்டும் என்ற பேரறிஞர் அண்ணாவின் கனவை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். பேரறிஞர் அண்ணா சொல்வதைப் போல உலகமெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள், மலேசியாவில் தமிழ் வாழ்கிறார்கள் என்கிறார்கள். அந்த வகையில் மலேசியாவில் இருந்து நம்மிடையே சிறப்புரையாற்றுவதற்காக இசை வடித்து நம்முடைய இணைப்பில் காத்து கொண்டிருக்கும் சிறப்புரையாளர் ஐயா அவர்களை இன்பத்தோடு வரவேற்கிறேன். வணக்கமும் நன்றியும். மேலும் கருத்தாடல்கள் என்று சொல்லும் பொழுது நேற்றே சொன்னது போல கருத்து பரிமாற்ற அடிப்படையில் கருத்துக்களை மொழி அமைப்பு, மொழி பயன்பாடு, பேசுபவர் கேட்பவர் அடிப்படையில் அந்த பொறுமை அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்ற வகையில் இந்த பயிலரங்கத்தை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு நிறுவனங்களும். இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் முழு ஒத்துழைப்பு நல்கிய நிறுவனத்தினுடைய நிறுவனர்கள் முதல்வர் எங்களுடைய இயக்குனர் ஐயா அனைவருக்கும் இந்த நேரம் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கருத்தாடல் என்று சொல்லும் பொழுது சங்க இலக்கியத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், பல்சான்றீரே பல்சான்றீரே, களம் செய்கோவே களம் செய்கோவே, நோமென் நெஞ்சே நோமென் நெஞ்சே, இப்படி நிறைய சிலப்பதிகாரத்திலும் பெண்டிரும் உண்டுகோள் பெண்டிரும் உண்டுகோள்னா ஒரு சொல்லடக்கானது எப்படி வந்து ஒரு பொறுமையை வெளிப்படுத்துவதற்காக ஒரு அழுத்தம் கொடுத்துவதற்காக புலவர்கள் வந்து சொல் அடுக்குகளை கையாண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த கருத்தரங்கம், இந்த பயிலரங்கம் வந்து தமிழ் இலக்கியங்களில் கருத்தாடல்கள் என்ற பொறுமையிலான பயிலரங்கம் மீதி இருக்கும் 7-5 நாட்களும் மிக வெற்றியரங்கமாக சிறப்பாக நடைபெறும் என்பதை சொல்லி அடுத்த சிறப்புரையாளருக்கு நான் வாய்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. முதற்கண் எல்லாவல்ல இறைவனுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ் மொழி மற்றும் மொழியியல் புலம் மற்றும் ஆவடி பருத்திப்பட்டியில் அமைந்துள்ள மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை இணைந்து நடத்தும் இனிய வழி தொடர் பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிலரங்கம் மூலம் தமிழ் இலக்கியங்களில் கருத்தாடல் என்ற தலைப்பில் 7 நாட்கள் 7 ஆளுமைகளில் சிறப்பு செய்கிறார்கள். 2nd நாள் அமர்வுக்கு இணையம் மூலமும் யூடியூப் மூலமும் கலந்து கொள்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும் மேலை நாட்டு பேராசிரியர்கள், பிற மாநில பேராசிரியர்கள், நம் நாட்டு பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் மகாலட்சுமி கல்லூரியுடன் இணைந்து பன்னாட்டு கருத்தரங்க பயிலரங்கிற்கு இசைவு தந்து பெருமை சேர்த்து நல்லுறவர் கைகோர்த்த முனைவர் கோ விஜயராகவன் இயக்குனர், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவடி பருத்திப்பட்டில் தனக்கென தனி பண்புகளுடன் பெண் கல்விக்கு பெருமை சேர்க்கும் தன்னியரில் கொண்ட தலைவர் அவர் இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்திற்கு செம்மார்ந்த நிலையில் சிறப்புடன் நடக்க ஆதரவு நல்கிய நம் கல்லூரி தலைவர் திரு எஸ் குஞ்சிதபாதம் ஐயா அவர்களுக்கும், அவரின் வழித்தோன்றலாக புதுமை வித்தகராக விளங்கும் கல்லூரி நிருவாக இயக்குனர் திரு எஸ் கே திருக்குமரன் அவர்களுக்கும், திரு எஸ் கே செந்தில்குமரன் அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிட்டு, தாயிலின் சாலப்பரிந்து என்பது போல அன்புடன் பரிவுடன் நேசக்கரத்துடன் இன்முக பொலிவுடன் அரவணையும் அனைத்து அரவணைத்து செல்லும் கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் பூமா அவர்களை, என் பூமா அவர்களை நன்றி கலந்த வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். துணை முதல்வர், துறை பேராசிரியர்கள், அனைத்து துறை பேராசிரியர்களும், தகவல் தொழில்நுட்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கின்ற அம்ரின் செல்வி, கிருஷ்ணலட்சுமி, சைலஜா, சுகுந்தி ஆகியோருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழின் பல்வேறு கூறுகளை உன்னுள் அடக்கி எடுத்துக்கொண்டு கூறும் இலக்கண இலக்கிய மரபுகள் இலக்கிய கூறுகளை கொண்டு விளங்கும் இயல் தமிழே, உன் புகழ் அகிலம் பாட, காற்றின் மூச்சு இசைகளுடன் இனிய தமிழை இனம் தளிர் நாவுடன் கலந்து இதயம் கவர பல்வேறு தாளங்களுடன் இசைக்கருவிகளுடன் நர்த்தனம் செய்யும் இசை தமிழே,
சொல்லும் கருத்துக்களை முகப்பாவத்துடன் மெய்ப்பாடுகளை கலந்து கொடுக்கும் நாடக தமிழை உன்னை நான் வணங்குகிறேன். அழகுளிர் நகரம், மலேசியா மக்களின் பண்பாடு, கண்கவர் வான் உயிர் மாட மாளிகை மட்டுமல்லாமல் தமிழை உயிர் காற்றாக சுவாசிக்கின்றவர்கள், பண்பு அன்பு பக்தி உள்ளம் கொண்டவர்கள். மலேசியா என்றாலே நம் கண்முன் நிற்பது பத்துமலை முருகன் கோயில்தான். அவரின் ஆசி பெற்ற சிறப்பு விருந்தினர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட முனைவர் துரைமுத்து சுப்பிரமணியம், மலேசியா தெங்கு அம்புவான் அப்சான் ஆசிரியர் கல்வி கழகத்தின் தலைவர். அவர்களை தமிழ் இலக்கிய கருத்தாடல்களில் மனவாழ்வியல் என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளார். அவர்களை தமிழ் துறை பேராசிரியர் முனைவர் எம் துர்கா அவர்களை அறிமுக உரையாற்ற அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். துர்கா மேம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான், அறியும் இலக்கணம் தந்ததும் நீதான், அரிய இலக்கணம் கொண்டதும் நீதான். காலந்தோறும் உன்னை புதுப்பித்துக் கொண்டு கணினி தமிழாய் வளம் வரும் அன்னை தமிழுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம். மற்றும் அமிழ்தனும் இனிய அருந்தமிழ் மீது தனியார்ந்த காதல் கொண்டு இணைய வழி இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். ஆடிசூல் உலகமெல்லாம் அருந்தமிழ் வெற்றிகான சூழ்வதோர் முயற்சி கொண்டு தொடர்ந்து நற்பணிகள் ஆற்றி கொண்டிருக்கும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தமிழ் மொழி மற்றும் மொழியியல் புலமும் மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறையும் இணைந்து நடத்தும் இரண்டாம் நாள் இணைய வழி தொடர் பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிலரங்கத்திற்கு வழிவகை நல்கி கொண்டிருக்கும் தமிழ் வளர்ச்சி துறையின் இயக்குனர் முனைவர் கே விசயராகவன் ஐயா அவர்களுக்கும், கல்லூரி தலைவர் திரு எஸ் புஞ்சிதபாதம் ஐயா அவர்களுக்கும், அவர் வழி தோன்றலான கல்லூரி நிர்வாக இயக்குனர் திரு எஸ் கே திருக்குமரன் அவர்களுக்கும், எங்கும் புதுமை எதிலும் புதுமை என நாளும் புதுமையினை படைத்துக் கொண்டிருக்கும் கல்லூரி முதல்வர் முனைவர் என் பூமா அவர்களுக்கும், கல்லூரி துணை முதல்வர் திரு ராமசாமி அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் முனைவர் ஆ ஐயப்பன் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்களான முனைவர் நா சுரோச்சனா உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் முனைவர் ஆ இஷ்பா உதவி பேராசிரியர் அவர்களுக்கும், தகவல் தொழில்நுட்ப உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் என் நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தனித்தமிழ் வளர்க்கும் மொழிப்புலம் தலைவரே, பன்னாட்டரங்கில் இனிப்புடனே தமிழில் இலக்கியம் படைக்கவிருக்கும் முனைவர் துறை முத்து சுப்பிரமணியம் அவர்கள், மலேசியா தெங்கு அம்புவான் ஆப்சான் ஆசிரியர் கல்வியியல் கழகத்தில் மொழிப்புலம் தலைவர், தமிழ் இலக்கியங்களில் கருத்தாடல்களின் மனவாழ்வியல் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கிறார். அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மலேசியாவில் பிறந்த இவர் யூபிஎஸ்ஐ மலேசிய பல்கலைக்கழகத்தில் கண்ணதாசன் திரைசை பாடல்களில் நன்னெறி கூறுகள் என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றவர். தனது கடின உழைப்பின் காரணமாக பார்போற்றும் சிகரத்தின் உச்சம் தொட்டவர். ஆரம்ப பள்ளி தமிழாசிரியராக பணிபுரிந்த இவர் அப்சன் கல்லூரி தமிழ் விரிவுரையாளராக பின்னர் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியுள்ளார். 2013 இருந்து தெங்கு அம்புவான் ஆப்சன் ஆசிரியர் கல்வியியல் கழகத்தில் மொழிப்புலம் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது பெருமைக்குரியது. படைக்கும் தொழில் பிரம்மனுக்கு உரியது என்பர் ஆத்திகர், பிரம்மனை படைத்தவன் மனிதனே என்பர் நாத்திகர். எவ்வாறாயினும் படைக்கும் ஆற்றல் பேராற்றலாகும். அதன் அடிப்படையில் 7 சிறுகதைகள், 9 ஆய்வு கட்டுரைகள், நாமலர் என்ற பெயரில் 11 தமிழ் பயிற்சி புத்தகங்கள், நாமகள் என்ற பெயரில் 5 தமிழ் வாசிப்பு நூல்கள் என இவருடைய படைப்புகள் போற்றத்தக்கது. அது மட்டுமல்லாது மேலும் தேசிய தமிழ் பள்ளி பாடத்திட்ட குழுமம், தேசிய தமிழ் பள்ளி பாட புத்தக குழுமம், ஆசிரியர் கல்வியியல் கழக பாடத்திட்ட குழுமம், ஆசிரியர் கல்வியியல் தேர்வு மைய குழுமம், 2008 முதல் ஆசிரியர் தெரிவு குழுமம், தமிழ்துறை தலைவர், மொழிப்புல தலைவர், சமயக்கல்வி சொற்பொழிவு என இவருடைய பங்களிப்பு அளப்பரியது. இத்தகைய பெரும் சிறப்புக்குரிய முனைவர் துரைமுத்து சுப்பிரமணியம் அவர்களை தமிழ் இலக்கியங்களில் கருத்தாடல்களின் மனவாழ்வியல் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி அம்மா. சிறப்பு விருந்தினர் அவர்களை தமிழ் அருமையான தமிழில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். அவர்களை அன்போடு அழைத்து பேச இருக்கின்றேன். பார்த்து சார். கேக்குது ஐயா. வணக்கம் அனைவருக்கும், வணக்கம். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம், எய்யாமற் காப்பாய் எமையலோர் எம்பாப்பாய். திருவம்பாவை பாடல் 11. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் தமிழ் மொழி தமிழியர் புலத்தாரும் மேலும் மகாலட்சுமி மகளிர் கலை
மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் துறையும் ஏற்று நடத்தும் தமிழ் இலக்கியங்களில் கருத்தாடல்கள் எனும் இயங்கலை நிகழ்வில் இணைந்திருக்கும் பேராதரவு பெருங்கருணை மிகு மெய்யன்பர்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி எமது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடும் முயற்சிகளுக்கு இடையிலே எம்மையும் இந்த இயங்கலை நிகழ்வில் கருத்துரைக்க வழிவிட்ட கல்லூரியின் முதல்வர் பேராசிரியை திருமதி பூமா அவர்களுக்கும் கல்லூரியின் தலைவர் திருமிகு குஞ்சிரவாதம் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் திருமதி சுலோச்சனா அம்மையாருக்கும் நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் இஸ்பா அம்மையார் அவர்களுக்கும் நிகழ்வின் தொடக்க உரையில் எம்மை பற்றி அறிமுகம் செய்த திருமதி துர்கா செல்வம் அம்மையாருக்கும் தமிழ்துறை தலைவர் நண்பர் திருமிகு ஐயப்பன் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொள்ள மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மனவாழ்வு இன்று எமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, நான் ஏற்றுக்கொண்ட தலைப்பு. மனவாழ்வு என்றால் கல்யாணம். கல்யாணம்னு சொன்னாலே எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அது யாருக்கா இருந்தாலும் கேட்ட உடனே ஒரு பூரிப்பு ஏற்படும். இது ரெண்டு வகையில பார்க்கலாம். ஒன்று, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னும் பார்க்கலாம், அல்லது நாம் பெற்ற துன்பத்தை நீனும் பெறப்போறியே அப்படின்னும் கூட பார்க்கலாம். இந்த ரெண்டு விதத்துல இந்த மன வாழ்க்கையை பற்றி பார்க்கிறோம், பார்க்க போறோம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என தமிழர் வாழ்வில் இடம்பெறலை. மிக சிறப்பாக, மிக அருமையாக இது நடந்து கொண்டுகிட்டு தான் இருக்கு. இன்றளவும் உலகின் எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது போய் சேர்ந்திருக்கு, சேர்ந்து கொண்டு இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில, இந்த தமிழர்களுடைய வாழ்க்கையில இது பின்னி பிணையப்பட்டு வருகின்றது. கல்யாணம் தான் கட்டி கொண்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி கொள்ளலாமான்னு ஒரு பாட்டு. இது இன்றைய தலைமுறையினருக்கு கேலியாக இருக்கக்கூடிய, கிண்டலாக அமையக்கூடிய பாட்டாக இருந்தாலும் முந்தைய தலைமுறையினருக்கு நாராசமா இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகளாக தோணுகின்றது. தாலியத்தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கடலாமா, இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா அப்படின்ற அடுத்த வரியை கேட்டா வேண்டவே வேண்டாம், இதெல்லாம் ஒரு பாட்டா என்று உடனடியாக முகம் சுளிக்க ஆரம்பிக்கின்றோம். கல்யாணம் என்பது, திருமணம் என்பது இவ்வளவு கேவலமான ஒரு விஷயமா, இப்படியாக இதை கொச்சைப்படுத்தலாமா என்கின்ற ஆதங்கமும் என்ற வெறியும் நமக்குள் ஏற்படுகின்றது. ஆனால் இன்றைய காலல் சூழலில் லிவிங் டுகெதர் என்று சேர்த்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு பண்பு இப்பொழுது முளை கட்டி வருகின்றது. பயண கல்யாணம் என்று சொல்வார்களே, மனமொத்த இருவர் யாருக்கும் தெரியாமல் வேறொரு ஊருக்கு புறப்பட்டு போய் வாழ்றாங்க. இந்த ஓடி போய் கல்யாணம் பண்றது அப்படின்னு நடைமுறை தமிழ்ல பேசுவாங்க, சொல்லுவோம். இந்த பயண கல்யாணம் கூட, பயண கல்யாணத்தை பத்தி பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது கூட நமக்குள்ள ஒரு என்னமா இப்படிலாம் அப்படின்னு நமக்குள்ளேயே ஆதங்கப்படுறோம். ஏமா இப்படிலாம் ஒரு வாழ்க்கை அப்படின்னு கூட கேட்கிறோம். என்ன செய்வது, தாரமும் குருவும் தன்வினை கொப்ப. அப்படின்னா நாம செய்த கர்ம வினைதான் நமக்கு வாழ்வாக அமைகின்றது. இதுல அவங்களோட குற்றம் எதுவுமே இல்லை. மனை வாழ்க்கை அமைவதற்கோர் மனைவி வாய்க்க வேண்டும், குலமகளாய் அமைவதற்கோ கொடுத்து வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல் வரியும் கேட்டிருக்கோம் நாம. அந்த பாடல் வரியில கேட்கும்போது இருக்கக்கூடிய இனிமை, இந்த வாழ்க்கை இவ்வளவு இனிமையாக இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சொல்வது நமக்கு கேட்குது. இறைவன் சேர்த்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று பைபிள் சொல்றதும் நினைவுல வருது. அவ்வளவுதாங்க. அப்படின்னா மனவியல் வந்து அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா, ஆமா ரொம்ப பெரிய விஷயம் தான்.
ஏன்னா நாம செய்யற இந்த அலங்காரம் ஆடம்பரம் இது இல்லைங்க மன வாழ்க்கை. அதன் பிறகு அந்த திருப்பூற்றம் இல்லையா, தாலி கட்டுறோம் இல்லையா தமிழர் வழக்கப்படி, அதன் பிறகு நடக்கக்கூடிய அனைத்தும் அதை தொட்டு தொடரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு மன வாழ்க்கை தொடங்குறதுக்கு தான். அப்ப இந்த திருமண பந்தம் என்கின்ற ஆரம்பிக்கின்ற இந்த ஒரு நிகழ்ச்சியில இருந்து தான், அது அந்த கொமால இருந்து தான், அந்த கார்புலியில இருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. பேராற்றல் பெருமிகு பெருநெஞ்சங்களே, மனவியல் என்றால் மனம், மனம்னா வாசம், நறு நாற்றம் அப்படின்னு கழக பேரகராதி சொல்லுது. மன மகிழ்ச்சி, கூட்டம், மதிப்பு, கூடு வகைன்னும் இன்னும் பொருள் அதுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். மனிதனுடைய உலக நடைமுறைக்கு இந்த வாழ்வோட வாசம் மிகுந்த இயலாக இது கருதப்படுகிறது. அப்படின்னா திருமணம்னா என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் போகணும் போனோம்னா அந்த சொல்லோட பொருளை பார்க்க முயற்சி செய்த போது நமக்கு அதை இலக்கியத்துல வரைவு, மன்றல், மதுவை, கல்யாணம் என்று இப்படி அதுக்கு பொருள்பட கூறுகின்றார்கள். ஆக மொத்தத்துல எப்படி இதை என்ன சுருங்க சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நடைமுறையில சொல்லலாம் அப்படின்னா, சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத, தெரியாத, சொன்னாலும் புரியாத நியதிகளையும் நியமங்களையும் நீதிகளையும் உணர்த்தி ஒரு ஆன்மாவை பக்குவப்படுத்துவது தான் மனவியல். அதனால தான் மனித வாழ்க்கையில திருமணம் மனிதனை முழுமையடைய செய்கிறது என்று ஆன்றோரும் சான்றோரும் கூறுகின்றார்கள். இயற்கை ஆணையும் பெண்ணையும் சேர்த்தோடனே அது வாழ்க்கையாக்குகின்றது. பிறந்த ஆன்மா வாழ்ந்து வளர்ந்து மாய்ந்து போகிறது. இந்த நீண்ட பயணத்தில் பக்குவப்படாத ஆன்மா துணிந்து பயணிக்க, துவண்டு போகாது இருக்க, தூண்டலும் தொலங்களும் அவ்வப்போது நடைபெற்றாலும் அந்தந்த நொடி பொழுதிலே வீழ்ந்து விழுந்து விடாம எழுந்திட துணை நலன் இணைத்திருக்கிறது. இதைத்தான் நம்ம வாழ்க்கை என்று சொல்கின்றோம். இது பிரபஞ்சத்தின் நியதி. துணை நலனோடு வாழும் வாழ்க்கை தான் மனவாழ்வு, மனவியல் என்கின்றோம். தமிழ் இலக்கியங்கள்ல மனவியல் என்று நோக்கும்போது கன்னிக்குமரி கண்டத்தில் வாழ்ந்த தமிழர்கள் வாழ்வியலில் ஆணும் பெண்ணும் இயந்த மனவியல் குறித்த விடயங்களையே நாம் நினைவில் கொள்கின்றோம். அதைத்தான் நமது இலக்கியங்கள் வலியுறுத்துகின்றன. மன வாழ்க்கை, இரு மனங்கள் இணைந்து தமது வாழ்க்கையின் ஒவ்வொருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வுடன் விட்டு கொடுத்து உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெல்ல முற்படும் ஒரு ஒப்பந்தம், ஒரு ஏற்பாடு, கூட்டு நடவடிக்கை என்று கூறினாலும் மிகையாகாது. அந்யோன்யமும் அந்தரங்கமும் நட்பும் நானே நீயாய், நீயே நானாய் என்ற ஆத்மார்த்த உள்ளன்பு சார்ந்த மனோவியல் அல்லது உளவியல் கூடிய நடத்தையே இது குறிக்கின்றது. இதை பிஹேவியரிசம் என்றும் சொல்லலாம் நாம. இந்த நடத்தியலுக்கு இவையெல்லாம் அடிப்படை காரணமாக அமைகின்றது. தொல்காப்பியமும் திருமணத்தை வந்து கரணம் என்றுதான் சொல்லுது. கரணம் என்றால் திருமணத்திற்கான ஒப்பந்தம், தாலி கட்டும் சடங்கு. கரணத்தோடு கூடிய திருமணம் என்பதை வதுவை மனம் என்கிறது இலக்கிய வழக்கு. இத நான் சொல்லலைங்க, தேவநேயரே சொல்லியிருக்கிறாரு. திருமணத்திற்கான வெளிப்பாடு, ஒருத்தவங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, திருமணத்துக்காக செய்யறோம், திருமணம் முடிஞ்சோன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அனுபவத்தால் அனுபவம் என்பது மிகுதியாகின்றது. பண்பட்ட நிலையில் உணர்வுகளை வெளிக்கொணர்வதற்கும் உறுதியான ஒரு நிலைப்பாடோடு வாழ்க்கையை இட்டு செல்வதற்கும்
அது வழிவகுக்கின்றது என்று அறிஞர் பெருமக்கள் வாழ்ந்து அனுபவித்த அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க. தொல்காப்பியர் வந்து வாழ்க்கையை பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையில வந்து ஐந்தனை வாழ்வியலை வந்து அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிருந்தாரு. இந்த அகம் சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னு அவர் பாக்குறாருன்னா, மனம் சார்ந்த விஷயம், அதாவது காதல் உணர்வுகள் உள்ள விடயங்கள் எல்லாத்தையும் அகமாகவும், அதற்கு அப்பாற்பட்ட பிற உணர்வுகளை புறமாகவும் அவர் கூறுகின்றார். இங்க ஆணுக்கு ஏன் பெண்ணை வந்து இயற்கை சேர்த்திருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா பெண் என்பவள் அன்னையாய், அடியாளாய், அழகு மிக்கவளாய், பொறுமையில் பூமியாய், தாசியாய், மந்திரியாய், இன்ன சுருங்க அழகா தமிழ் இலக்கியத்துல கூறப்பட்டிருக்கு என்னன்னா, அன்னை தயையும் அடியாள் பனிமலர், பெண்ணின் அழகும் புவி பொறையும், மின்னலிடை வேசி துயிலும், விரல் மந்திரி மதியும், பேசில் இவையுடையாள் பெண் என்று மிக அழகாக தமிழ் இலக்கணம் எடுத்துரைக்கின்றது. அக வாழ்க்கையில வாழ்வியல நம்ம பார்க்கும்போது அதை ரெண்டா பிரிக்கிறாரு நம்மளுடைய தொல்காப்பியரு. ஒண்ணு வந்து களவு நெறி அப்படின்னும், இன்னொன்னு வந்து கற்பு நெறியும் பிரிக்கிறாரு. களவு நெறி அப்படின்னா என்ன, எதை குறிக்கின்றது என்றால், இல்வாழ்வைக்கு முந்திய ஊழ்வின் காரணமாய் எதிர்பட்டு காதல் வயப்படுகின்ற அறநிலையை தவறாமல் வாழும் வாழ்க்கையத்தான் களவு நெறி அப்படின்னு சொல்றாங்க. ஊழின் காரணமாய் அப்படின்னா இங்க என்ன பாக்குறோம்னா, தமிழருடைய வாழ்க்கையில திருமண பந்தம் என்பது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உரியது என்று சொல்கின்றோம். எந்த பிறவில பிறந்தாலும் இந்த இருவர் தான் இணையணும், மனமொத்து வாழ்கின்ற இவர்கள் இணைவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை நம்மிடையே இருக்கிறதுனால, ஊழின் பயனாக இவர்கள் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் ஒருவர் ஒருவர் எதிர்பட்டு காதல் வயப்பட்டு அறநிலையோடு அப்படின்னு இங்க பாக்குறோம். அறநிலையோடுன்னா எது எதெல்லாம் தீமையோ அதெல்லாம் விட்டொழித்து நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையில தன்னை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த கல்வியல் களவு வாழ்க்கையின் முதிர்ச்சி ஆக என்னத்தை பாக்குறோம் அப்படின்னா, கற்பு நெறி. கற்பு நெறி அப்படின்னா இந்த இடத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தியாக மனமொத்து ஏற்றுக்கொண்டு இவர்கள் வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். இதைத்தான் வந்து கற்பு நெறி வாழ்க்கையாக நம்மளுடைய தொல்காப்பியர் கற்பனப்படுவது கரணமுடு புனர் கொளற்குறி மரபின் கிழவன் கிளத்தியை கொடைக்குறி மரபினர் கொடுப்ப கொள்வதுவே அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, பெண்ணை பெற்றவர் மனம் இயந்து தக்க ஒரு ஆணுக்கு தன்னுடைய பெண்ணை மனமுடித்து கொடுப்பதுதான், கொடுக்கும் நிகழ்வுதான் கற்பு நெறி வாழ்க்கை என்று சொல்கின்றார். இந்த கற்பு என்ற சொல்ல முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கல் சக பூ என்று கொள்ளப்படும். கல் என்றால் கற்றல், இல்லைன்னா தோண்டுதல் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன, நமக்குள்ள ஒரு இன்னும் அடுத்த கேள்வி ஒன்று தோணும். அதாவது வாழ்க்கை எனும் கலையை கற்றலாகும் என்பதே இந்த கற்பு சொல்லுது. அப்ப கற்பு நெறினா வாழ்க்கை எனும் நெறியை கற்றுக்கொள்ளும் ஒரு வழி வகையான சூத்திரமாக இது கொள்ளப்படுகிறது. பெற்றோரின் உரிமையோடு விருப்பப்படி கட்டுப்பாட்டுடன் செய்வித்தல் தான் திருமணம்னு சொல்லப்படுது. திருமணம் என்ற சொல்லுக்கு அதுதான் அர்த்தமாகவும் அமைகின்றது. இதை திணை மரபு திருமணம்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல பெற்றவர் விருப்பமின்றி மீறி தன் துணையை தாமே ஊழின் பயனாக தேடுதலும் முறையும் இருந்து வந்தது. இதை திணைக்கலப்பு திருமணம் என்று அன்றே கூறிவிட்டார்கள். தொல்காப்பியர் காலத்துக்கு முந்தியே இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படின்னா இப்ப நடப்பதெல்லாம் புதிதில்லை. நாம குய்யோ முய்யோன்னு ஆதங்கப்படுறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, இதெல்லாம் வந்து நமக்கு தான் புதிய விஷயம் விடயமாக அமைகின்றது ஒழிய,
இதெல்லாம் காலம் தொண்டு தொட்டு காலம் வரை இது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் தமிழர்கள் கர்ம வினை என்பதை மனதிற்கொண்டு வாழ்கின்றோம். அதன் பிறகு நாம பார்க்கும்போது இந்த கற்பு நெறி வாழ்க்கையில நம்ம தமிழருடைய கற்பு நெறி வாழ்க்கையில பார்க்கும்போது தொல்காப்பியர் தன்னுடைய 1038 பாடல்ல இப்படி எழுதியிருக்கிறாரு, மறையோர் தேத்து மன்றல் எட்டு நூல் துறைமை நல்யாழ் துணைமையோர் இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இங்க தமிழருடைய வாழ்க்கையில 8 வகையான திருமணங்கள் இருக்கின்றன என்று சொல்றாங்க. இந்த 8 வகை திருமணம் என்ன என்னன்னு பார்த்தோம்னா, ஒட்டு மொத்தமா அதனுடைய பேர்களை பார்ப்போம். அறநிலை, ஒப்பு, பெருங்கோல், பொருள்கோல், தெய்வம், யாழோர் கூட்டம், அறம் பொருள் வினை, ராக்கதம், பேய்நிலை என்கின்ற 8 வகையான திருமண வகைகள் தமிழருடைய வாழ்க்கையில இருந்திருக்கு. இந்த 8 வகையில முதலாக வரக்கூடிய அறநிலை என்பது வந்து ஏறக்குறைய இன்றைக்கு நாம சொல்றோம் இல்லையா, கன்னிகாதானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஏற்ற ஒரு பிரம்மச்சரியமான ஒரு பையனை பொருள் பொன் பொருள் போட்டு அந்த பொண்ணை முடிச்சு கொடுக்கறதுக்கு பேரு அறநிலை திருமணம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது வந்து ஒப்பு. ஒப்பு வகை திருமணம் என்பது வந்து ஆண் பெண் ரெண்டு வீட்டாரும் பேசி நாம ரெண்டு பேரும் நல்ல குடும்பத்தார் தானே, நமக்குள்ள நம்ம குடும்பம் இன்னும் கொஞ்சம் தலைத்து நம்ம நட்பு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு இன்றைக்கு செய்யறோம் இல்லையா, ஒரு திருமணத்தை முடிக்கின்றோமா இல்லையா, இந்த திருமணத்துக்கு பேர் தான் ஒப்பு வகை திருமணம் என்று கொள்ளப்பட்டிருக்கு அந்நாளிலேயே. தொடர்ந்து பொருள்கோள் திருமணம் என்று எதை பார்க்கின்றோம் என்றால், பொருள் அல்லது செல்வத்தை கொடுத்து ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ முடிக்கக்கூடிய அந்த திருமண வகையை வந்து பொருள்கோள் திருமணம் என்று சொல்கிறார்கள். அதாவது வசதியானவர்கள் வசதியற்ற ஒரு இடத்துல அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ கொடுத்து முடிக்கக்கூடிய அந்த வகை திருமணத்தை தான் இந்த பொருள்கோள் வகை திருமணம் என்று சொல்கின்றார்கள். அடுத்தது வந்து தெய்வ வகை திருமணம் என்று சொல்கின்றார்கள். இது வேள்வி வளர்த்து கோயில்ல சன்னதியில சுவாமிக்கு முன்னால செய்யக்கூடிய இந்த திருமணங்கள் எல்லாம் அனைத்தும் தெய்வ வகை திருமணம் என்று சொல்கிறார்கள். அடுத்தது வந்து யாழோர் கூட்டம் என்கின்ற ஒரு வகை திருமணமும் இருந்திருக்கு. அதாவது என்ன வகை என்ன அப்படின்னா, மனம் ஒத்த இருவர் தாமே திருமணத்தை முடிவு செஞ்சு செய்து கொள்ளக்கூடிய இந்த திருமணத்திற்கு தான் யாழோர் கூட்ட திருமணம் அப்படின்னு சொல்கின்றார்கள். அடுத்தது வந்து அரும் பொருள் வினை அப்படின்னு சொல்றாங்க. அரும் பொருள் வினை அப்படின்னா, அதாவது ஒருத்தருக்கு தனி திறமை அல்லது அவங்களுக்கு வீரம் இருக்கிறத பார்த்து அவருக்கு அந்த துணை நலத்தை கொடுக்கறது. உதாரணமாக மஞ்சு விரட்டு அல்லது மலையேறுதல் யானை ஏறுதல் போன்ற பயிற்சிகள்ல திறம்பட இருந்த ஒரு மணாளனுக்கு தன் பொண்ணை கொடுக்கறது வந்து அரும்பொருள் வினை அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்திற்கு அந்த வகை பேரை சூட்டிடுறாங்க. அடுத்தது வந்து ராக்கதம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்குடைய ராட்சசம் அப்படின்னு தான் சொல்லணும். அதை என்ன அப்படின்னா, சம்மதமே இல்லாம பொண்ணுக்கோ அல்லது மாப்பிள்ளைக்கோ இதுல உடன்பாடே இல்லாம நடக்கக்கூடிய திருமண வகையை வந்து ராக்கதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக கொடுமையானது வந்து கடைநிலையான ஒரு திருமண வகையை சேர்ந்தது என்ன அப்படின்னா, பேய்நிலை திருமணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன்னிலை மறந்து கல்லுண்ணோ அல்லது போதை வஸ்துக்களை போட்டு துயன்று கொண்டு இருக்கின்ற ஒருத்தரை தூங்கிக்கிட்டு இருக்க ஒருத்தங்களோட இன்பம் கொள்ளும் இந்த நிலையை வந்து பேய் நிலை அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி திருமணம் ஆகும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு கேட்போம். அந்த நாளையில வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தன்னிலை இந்த மாதிரி சூழல்ல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்தில் அமைகின்ற இந்த இந்த சம்பவத்திற்காக பின்னாளில் ஊரு கூடி
அந்த இருவருக்கும் திருமணத்திற்கு திருமணத்தை செய்து வைக்கிறார்கள். இதுதான் பேய் நிலை திருமணம் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் நாம நம்மளுடைய தொல்காப்பியர் சொல்லியிருக்கின்றார். இதற்கு கீழே வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, இன்னொரு விஷயம் என்ன பாக்குறோம்னா, இன்றைக்கு ஒப்பந்த திருமணம்னு சொல்லக்கூடிய ரிஜிஸ்டர் திருமணமும் இன்றைக்கு இது கூட சேர்த்து கொள்ளலாம். சரி, அடுத்தது வந்து நாம சங்க காலத்து திருமண மரபுகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் கொஞ்சம். ஏன்னா இதெல்லாம் அடிப்படையான சில கூறுகள். இந்த கூறுகளை நாம பார்த்துக்கிட்டோம்னா தான் பின்னால பார்க்கக்கூடிய இலக்கியங்கள்ல அங்கங்க இருக்கக்கூடிய மனைவியலை பத்தி பேசும்போது நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் நினைவுகளுக்கு வந்து பொருந்துற மாதிரி வந்து அமையும். இந்த திருமண மரபுகள் இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லையா, டெக்கோக்கு இவ்வளவு செலவு செஞ்சோம், அவ்வளவு அலங்காரம் செஞ்சோம், மாலைக்கு இவ்வளவு ஆச்சு, இப்போ என்னது மனைக்கு இவ்வளவு ஆச்சு, அரங்கத்துக்கு இவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இன்றைக்கு புதிதாக ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தொல்காப்பியத்தை போய் பார்க்கும்போதுதான் தெரியுது இதெல்லாம் ரொம்ப 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 பழைய காலமான ஒரு விஷயம்தான். என்ன ஒண்ணு, கொடுக்கப்பட்ட தொகை தான் வித்தியாசப்பட்டிருக்கும் ஒழிய மற்றபடி அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் இன்றும் தொன்று தொற்று மரபாக கொல்லப்பட்டு தான் வருது. உதாரணமாக மனையை அலங்கரித்தல், வீட்டை அலங்கரிக்கிறது, அறையை அலங்கரித்தல், வாசலை அலங்கரித்தல், முற்றத்தை அலங்கரித்தல், ஊரை அலங்கரித்தல், தெருவை அலங்கரித்தல் போன்ற இந்த மாதிரியான சடங்குகள் அனைத்தும் நடந்திருக்கிறதுக்கான சான்றாதாரங்கள் காட்டப்படுகின்றன. அதன் பிறகு திருமணத்திற்கு முந்தைய நாட்களில் அந்த பெண்ணையோ அந்த மாப்பிள்ளையோ அவர்களுக்கு நன்னீரால் நீராட்டுவதும் அதனையொட்டி சில சடங்குகள் செய்வதும் நடந்துதான் இருக்கு. இன்றைக்கு நாம அதை நலுங்கிடுதல் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி நம்ம நமக்குள்ள செஞ்சுக்கிட்டு வரோம். இதே மாதிரி நிறைய நிகழ்வுகளை வந்து நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து நச்சினக்கினியார் வந்து தன்னுடைய குறிப்புலையும் கூறுவதை நாம பார்க்கறதுக்கு கிடைச்சிருக்கு. இந்த இதை தவிர்த்து இன்னும் நிறைய குறிப்புகளை வந்து அகத்தினை அகப்புற பாடல்கள்ல 86 பாடல், 136 பாடல்களையும் பார்க்கலாம். குறுந்தொகை பாடல் 15 நாம இதை பார்க்கலாம். அதை தொடர்ந்து கலித்தொகையிலையும் 69 பாடல்ல நாம இத பார்ப்பதற்கு படிப்பதற்கு இருக்கு கிடைக்குது காண கிடைக்குது. ஆக ஐந்திணை திருமணம், அதாவது திணை மரபு திருமணம் வந்து பெற்றவர் விருப்பப்படி நடக்குது. அடுத்தது வந்து அதுலயே இன்னொரு திருமணம் வந்து தானே விரும்பி நடக்கக்கூடிய திருமணமும் நடந்திருக்கு. அப்ப ஐந்திணை திருமணம் வந்து இரண்டு வகைப்படுது. ஒன்று பெற்றவர் விருப்பப்படி நடக்கும் திருமணம், இன்னொன்று தாமே தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய திருமணமாக அமைந்தது. இது ரெண்டுமே அன்பின் அடிப்படையில நடக்குது, அன்பின் அடிப்படையில தான் நடக்குது இந்த ஐந்திணை திருமணம் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். இதை தவிர இந்த ஒரு பக்க காதல் அப்படின்னு நாம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, இந்த ஒரு தலை காதல் வந்து காதலை வந்து கை கிளை அப்படின்னும், அடுத்தது பொருந்தாத உடல் உளம் பொருந்தாத திருமணங்களை பெருந்திணை திருமணம் என்றும், இதைக்கும் மேல பொண்ணோ மாப்பிள்ளை வீட்டிலேயோ சம்மதம் தெரிவிக்கல அப்படின்னா அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்கிறாருன்னா குதிரையில வச்சு கூட்டிக்கிட்டு ஓடிடுவாங்க. இத வந்து மடலேறுதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மடலேறுதல் அப்படின்னு என்ன பாக்குறோம், நிறைய இடத்துல இதை வந்து சான்ற ஆதாரங்களோட தலைவி சொல்றா, தோழிகிட்ட தலைவன் சொல்லுவான், இல்ல முடியாது, இந்த ஒத்துக்கு ஒத்து வரமாட்டாங்க போல இருக்கு, எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஒரு காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்களை சேர விட மாட்டாங்க போல இருக்கு, நீ போய் சொல்லு, தயாராக இருக்க சொல்லு, நான் வந்து அவளை கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது அவள் சொல்றான், அவன் மீது அன்பு எனக்கு இருக்கு, ஆனா என் பண்பு அதை தடுக்குது, மடல் ஏறுதல் மங்கையர் கழகல்ல அப்படின்னு மிக அழகாக சொல்வதை நாம நிறைய இலக்கியங்கள்ல பார்க்கின்றோம், நிறைய இடத்துல பார்க்கின்றோம். இவற்றையெல்லாம் தொல்காப்பியர் விளக்க உரையில தமிழர் திருமணம் திருமண வைபவம் நிகழ்வுகள் குறித்து பார்க்கிறோம். நாம மக்கள் காப்பியம்னு சொல்லுது இல்லையா, சிலம்பு
அதுல நாம இன்னும் ஆழமாக அழகாக பார்க்கலாம். இது நகரத்தார் மக்களுடைய வாழ்க்கை காப்பியமாக மட்டும் நம்ம பார்க்க கூடாது, அந்த காலகட்டத்துல அந்த மரபுகள் எப்படி இருந்திருக்கின்றன என்பதை பார்க்கணும். அங்க பொருளாதாரம் என்பது வந்து ஒரு ஒன்றை மிகைப்படுத்தி அல்லது கூடுதல் படுத்தியோ அல்லது ஒன்றை வளப்படுத்தியோ சொல்லப்பட்ட விஷயமாக மட்டும் கொள்ளணும் ஒழிய, மற்றபடி அங்க நடந்த மரபு அங்க நடந்த நடவடிக்கைகள் அனைத்தும் தொன்று தொட்டு தமிழருடைய வாழ்க்கையில நடந்த வாழ்ந்தவைகளாக நாம இன்றைக்கும் கருத்தில் கொள்ள வேண்டும். சிலப்பதிகாரத்துல மக்கள் காப்பியமான சிலப்பதிகாரத்துல இந்த இரண்டு குடும்பத்தாருக்கிடையே நடைபெற்ற இந்த திருமண வைபவம், திருமணம் அன்று நடக்கக்கூடிய அந்த அந்த நிகழ்வும், அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ரெண்டு பேரும் சந்திச்ச அனைத்து விஷயங்களையும் மிக தெளிவாக மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அதனாலதான் அதை வந்து இந்த மக்கள் காப்பியம் அப்படின்னு பெயரிட்டு அடைப்பெயரிட்டு கூப்பிடுறோம். நாம இந்த திருமண வாழ்க்கையில பத்தினி பெண்டியரின் தன்மையும், ஒரு பெண் என்பவள் எப்படி இருப்பாள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய இடத்துல நிறைய சான்றாதாரங்கள் நமக்கு கிடைக்கின்றது. உதாரணமாக இந்த இவளுடைய தோழி சொல்லுவான், நீ போயிட்டு உன்னுடைய கஷ்டம் தீர்றதுக்கு இந்த மாதிரி ரெண்டு குண்டம் இருக்கு, இந்த சூரிய சந்திர குண்டம் இருக்கு, இங்க போய் நீராடி விட்டு அந்த தெய்வத்தை போய் தொழுதேன்னா உன்னுடைய கணவன் நொடி பொழுதுல உங்ககிட்ட வந்துருவான் அப்படின்னு சொன்ன உடனேயே அடுத்த நொடியிலேயே கண்ணகி சொல்லுவான், குலமகள் தனித்து கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். கோவிலுக்கே தனித்து போகக்கூடாது அப்படின்னா நிறைய கேள்விகள் ஏற்படும் இல்லையா? அதை நான் உங்களுக்கிட்டே விட்டுடுறேன். இதெல்லாம் சாத்தியப்படுமா சாத்தியப்படுமா என்பது வந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை பொறுத்த விஷயம். அப்படி இப்படி தமிழருடைய வாழ்வியல் மரபை வந்து இந்த மன இயல் வழியாக நாம பார்க்கின்றோம். இவங்களுடைய திருமண வழியாக இந்த தம்பதியருடைய திருமண வாழ்க்கையின் வழியாக நாம பார்க்க இயலுகின்றது. மன வாழ்க்கை முறிஞ்சாலும் கொண்டவன் மேல விழுந்த பழிய போக்கி தெய்வமானால் கண்ணகி. அதனால்தானே என்னவோ அவளை போற்றி கனக விஜயராஜர்களின் மேல சிலையை தூக்கி வச்சு கல்லை தூக்கி வச்சு அவளுக்கு கோவில் கட்டினான் சேரன். இந்த அளவுக்கு உயரிய உயர்ந்த நிலையில் இந்த பெண்ணை போற்றுவதற்கு காரணம் மனவியலில் இவள் கொண்ட பக்தியும் இவளின் ஆசாரமும் தான். அதனால்தான் கொலையும் செய்வாள் பத்தினி என்பதை நாம இங்க பார்க்கின்றோம். அதனை ஒட்டியே அடுத்து நாம பார்க்கும்போது அதனுடைய தொடர்ச்சியாக இரட்டை காப்பியங்கள் மற்றொன்றான மணிமேகலையும் நாம பார்க்கிறோம். எந்த சனம் கோவலன் கண்ணகியோட புறப்பட்டுட்டாருன்னு கேள்விப்பட்டாலோ மாதவி உடனடியாக தனது பெருஞ்செல்வம் அவங்ககிட்டேந்து எடுத்துட்டு வந்த அனைத்து பெருஞ்செல்வத்தையும் கொண்டு போய் கோவலன் குடும்பத்தார்கிட்ட ஒப்படைச்சிட்டு உடனடியாக சமண துறவியாக துறவு மேற்கொள்கிறார். இது மிக மிக ஒப்பான ஒப்பற்ற ஒரு செயலாக கருதப்படுகிறது. நாம இன்றைய காலகட்டத்தோடு இப்ப உள்ள சூழ்நிலையை வைத்து ஒப்பிட்டு பேசக்கூடாது, அது சரியாகவும் அமையாது. அந்த காலகட்டத்துல கணிகையர் குலத்துல பிறந்து இப்படி இவர்கள் தேவதாசியான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்துல இப்படி ஒரு உயரிய சிந்தனை கொண்டு ஒழுக்கத்தின் விளிம்பாக வெளிப்பாடாக இவள் விளங்கினாள். இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம், இந்த மன இயலின் வழியாக நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. இதுல ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்றத மிக மிக நிலைப்பாடாக இங்க நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. ஆனா அதே நேரத்துல இதே இலக்கியம்தான் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுது. இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, கட்டிய கணவன் மாறுபடும் போது. அப்படின்னா கணவனுக்கு வேலை என்னங்க? ஆண்மை தவறேல், பெண்ணை காப்பது ஆணின் முதற் கடமை. அதுதான் ஒரு ஆணோட கடமை வந்து என்னன்னா பெண்ணை காப்பது தான்.
இன்றைக்கு நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதை வைத்து தான் அந்த ஆணுக்கே பெருமை. அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கே அதுதான் வந்து ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு ஊன்றுகோல் மாதிரி. ஆக இந்த பெண்ணை காப்பது ஆணின் கடமையாக இருக்கின்றதை அந்த காலத்திலேயே நாகரிகமாக கொல்லப்பட்டு, பண்பாடாக கொல்லப்பட்டு, அதுவே நம்மளுடைய மரபாகவும் கொல்லப்பட்டிருந்தது. இந்த இலக்கியம்தான் நமக்கு வந்து திருவிளையாடற் புராணத்திலையும் கணவன் என்பவன் மாறுபட்ட போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, சிவத்தின் மீது ஆணை என்னை தீண்டாதீர் என்றாங்க லீலாவதி அம்மையார். திருநீலகண்டர் கதையை தான் சொல்றேன். ஆனா அதே நேரத்துல கணவனுக்கு என்ன செய்யணுமோ, என்ன ஒழுக வேண்டுமோ, அதுல எந்த குறையும் இல்லாம இறுதி வரைக்கும் இருந்து தன்னுடைய கடமையை ஆற்றினாங்க. இது நமக்கு மனைவியலில் நமக்கு சொல்லப்படக்கூடிய இன்னொரு அற்புதமான ஒரு தகவல். கணவன் தவறிழைத்தான் தான், அதுக்காக அவனை விட்டுவிட்டோ, அவனை விவாகரத்து பண்ணிட்டோ, அல்லது அவனை எரியூட்டி கொன்றுட்டோ போகவில்லை. ஆனா தனக்கு தன்னுடைய பெண்மைக்கும் பெருமையை சேர்க்கும் அளவிற்கு அவள் தனது கடமையை மிக அற்புதமாக செய்தாள். இது இன்றைக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பது என்ற கேள்வி ஒன்று வரும். அது வேறொரு பட்டிமன்றத்துல நம்ம வைத்துக் கொள்வோம். ஆனா இவை அனைத்தும் பக்குவப்பட்ட ஆன்மாக்களால் ஏற்றுக்கொள்ள, இன்றளவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றே தான். நான் இதை மிகைப்படுத்திலாம் சொல்லவில்லை. புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் நாங்க. எங்கள் நாங்க வாழ்ந்த ஊரிலேயே ஒரு பெண்மணி திருமணத்தன்று தான் அவர்களுக்கு தெரிய வந்தது, மாப்பிள்ளை வீட்டாருக்கு தெரிய வந்தது, இவர் வேறொரு குலத்தை சார்ந்தவர் என்று தெரிய வந்தது. கட்டிய தாலி தாலியில் இருந்த மஞ்சள் காயும் முன்னே மறு வீட்டிற்கு அழைத்து சென்று அந்த பெண்ணை மறு வீட்டில், அவளது வீட்டில் அவளை இருத்துவிட்டு, இதோ வருகிறேன் என்று போனவர் 38 ஆண்டுகளாகியும் இன்னும் வரவில்லை. ஆனால் தன்னை கட்டியவர் தனக்கு கொடுத்த வாக்கை இன்னும் நிறைவேற்றுவார் என்று அந்த அம்மையார் இன்றும் அந்த வீட்டின் படியை தாண்டாமல், அதாவது வீட்டின் வளாகத்தை விட்டு வெளியே வராமல் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மலையகத்தில் தமிழ்நாட்டிலேயாவது சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஏன் சொல்லலாம் அப்படின்னா, அங்கே அந்த சூழல் இருக்கு, அந்த இது இருக்கு. திருமண பக்கம் எல்லாம் தமிழர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, தனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கால கட்டாயம் கூட இருந்திருக்கலாம். ஆனா இங்க நாங்கள் வாழ்கின்ற இந்த சூழலில் இப்படி ஒரு அம்மையாரை நான் கண்ட பொழுது, கேட்ட பொழுது என் கண்களில் நீர் மல்கியது. நான் அவர்கள் வீட்டிற்கு அவர்களின் அன்பை அழைப்பை ஏற்று உணவருந்த சென்றேன். என்னால் அந்த விருந்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு தெய்வம் கண்முன்னே நமக்கு நம்மிடையே வாழ்ந்து வருகிறார்கள் என்று கைகூப்பி தொழத்தான் செய்தது என்னால். ஆக இது திலகவதி லீலாவதி அம்மையாரோடு முடியவில்லை, திருநீலகண்டருடைய திருநீலகண்டர் தம்பதியரோடு முடியவில்லை, காரைக்கால் அம்மையார் அம்மையாரின் கதையின் மூலமாகவும் நாம் இதையைத்தான் தெரிந்து கொண்டுள்ளோம். எப்பொழுது கணவர் புறக்கணித்தாரோ அந்த சமயமே, இறைவா நான் உன்னுடைய அடியாளாக உன்னை நோக்கி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் உடனடியாகவே காரைக்காலை விட்டு புறப்பட்டுட்டாங்க என்ற கதையும் உங்களுக்கு தெரியும். ஆனா இதே இலக்கியம்தான் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு பதிவு செய்யுது. கொண்டவனே கொலைகாரன் ஆகும் போது கொண்டவள் என்ன செய்ய வேண்டும் என்கின்றதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாள் குண்டலகேசி. இவன்தான் கணவன், இவனே பொருத்தமானவன் என்று முடிவு செய்து அவளை மனமுடிக்கின்றாள். மனமுடித்து சில காலங்கள் கழித்த பின்பு அவளை கொன்றுவிட்டு செல்வத்தை சுருட்டி கொண்டு புறப்படணும்ன்ற எண்ணத்தோடு இருந்த கணவனை அறிந்து மலையின் உச்சிக்கு அவனை அழைத்து சென்று அவனை வலம் வந்து அந்த மலை உச்சியிலிருந்து அவனை தள்ளி விட்டு விட்டு பின்னர் சமய துறவியாக போகின்றாள் குண்டலகேசி. இதுவும் மனைவியலில் நமக்கு சொல்லப்படும் ஒரு செய்தியாகத்தான் நாம கருதுகின்றோம்.
ஆக இப்ப நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வச்சு பார்த்துட்டு இப்படி செய்வாளா இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னா நடந்திருக்கேன். நம்மளோட இலக்கியங்கள் தானே பதிவு செஞ்சு நமக்கு காட்டி இருக்குது. இதே தான் நம்ம அடுத்தது என்ன செய்யலாம், என்ன பாக்குறோம் அப்படின்னா மாறுபட்ட ஒரு கருத்தாக ராமாயணத்துல நம்ம பாக்குறோம். மிதிலையில வாழ்ந்து வரும் சீதை, சீதை பிராட்டியாரு முதன் முதலாக அவள் பார்த்த ஒரு ஆண், வேற்று ஆண் அப்படின்னா ராமன் தான். தான் பார்த்த அந்த முதல் ஆணையே திருமணம் செய்யணும் அப்படின்னு மனதுக்குள் துதிக்கின்றாள். அவள் எண்ணமும் ஈடேறுகிறது. அவளும் திருமணம் செய்து கொண்டு கற்பு கரசியாய் சீதையாய் வாழணும்னு இன்னும் நம்ம வாழ்த்து கொண்டு இருக்கின்றோம் இல்லையா. ஆனா இந்த விஷயத்தையே வந்து இன்றைக்கு நம்மளுடைய இலக்கியங்கள்ல ஒரு பெண் எழுத்தாளர் மிக அற்புதமாக நடைமுறை வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்கு, என்ன சொல்ல வராங்கன்னா, அது ஒரு வாழ்ந்து கெட்ட மிராசு குடும்பத்தாரோட கதை அது. பொண்ணுங்களுக்கெல்லாம் தக்க வயது ஆயிடுச்சு, ஆனா திருமணம் செய்து கொடுக்க முடியவில்லை. வெட்டி பிம்பம் பேசக்கூடிய ஒரு கணவர், ஆனா இருந்த போதிலும் கணவனை விட்டு கொடுக்காம அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தரகர் வராரு, என்ன எப்படி இப்போ பொண்ணுங்களுக்கு திருமணம், நல்ல பொண்ணுங்களா இருக்காங்க, லட்சணமா இருக்கேன், நல்ல நல்ல சம்பந்தங்கள்லாம் வருதே முடிக்கலாமேன்னு சொல்லும் சொல்றாங்க. என்ன கொடுப்பீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்லாம் கேட்க அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும்போது அந்த அம்மா ஒரு கட்டத்துல ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால படித்த கதை, இங்க பதிவு செய்யணும்னு திடீர்னு தோணுனால இது நான் பதிவு செய்யறேன். அந்த அம்மா சொல்லுவா, சீதை கூடயும் மிதிலையில தான் இருந்தா, அந்த புறத்துல இருந்து வாழ்ந்தா, அந்த சீதை சட்டுன்னு தான் அவன் முதன் முறையாக பார்த்தது வந்து ஸ்ரீராமனு. அப்படி தான் பார்த்த அந்த ஸ்ரீராமன், லட்சணமான ஸ்ரீராமன்னே தனக்கு கணவனாக வரணும்னு நினைச்சான். அது நிகழ்ந்தது. அதே மாதிரி இல்லாம என் பொண்ணுங்க இன்னைக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஆண்களை பார்க்கின்றார்கள், ஆனா அவங்க மனதுல எந்த சஞ்சலமும் கிடையாது. நாங்கள் கையை காட்டுகின்ற இடத்துல கழுத்தை நீட்டுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. என் பொண்ணுங்க சீதையையும் மிஞ்சினவங்க அப்படின்னு மிதிலை நகரத்து சீதைகள் என்கின்ற புதினத்துல எழுத்தாளர் அனுராதா ரமணன் அழகாக சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கு வாழ்க்கையில எத்தனையோ ஆண்களை சந்திக்கிறோம், எத்தனையோ பெண்களை சந்திக்கின்றோம், ஆனா மனம் அதுல எல்லாம் சஞ்சலப்படாம நெறியோடு வாழ்வதற்கு இந்த இலக்கியங்கள் நம்மை பக்குவப்படுத்தி இருக்கின்றதுக்கு இதை காட்டிலும் வேற என்ன சான்றாதாரங்கள் நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க. தொடர்ந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்தனுக்கு மாலை இட்டு மனம் முடிச்சு வாழக்கூடிய இந்த கற்பு வாழ்க்கையை பத்தி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பொழுது புலர்ந்ததிலிருந்து நள்ளிரவு வரைக்கும் ஒரு பெண் என்னெல்லாம் செய்யறா அப்படின்றத இன்றைக்கு நாம சொல்றது இல்லை. ஏன் பொண்ணே சொல்லிக்கிறது இல்லை, என்னவா செய்யறீங்க அப்படின்னு கேட்டோம்னா உடனே சொல்லுவாங்க, வீட்டில்தான் இருக்கேங்க, சும்மா தாங்க இருக்கேன், வீட்டில்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாம இன்னமும் அவங்க வெட்டியே வீட்டில் இருக்கிற மாதிரியும், மற்றவங்களாம் போய் உழைச்சிக்கிட்டு வந்து இங்க கொட்டி ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டு இருக்க மாதிரியும் ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கிறோம். ஆனா நமது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்கின்ற அற்புதமான கவிதையில் ஒரு பெண் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் ஒன்று விடாமல் அழகாக பதிவு செஞ்சிருக்கிறாரு. மிக அற்புதமாக அந்த காலத்திலே அதை பதிவு செஞ்சிட்டாரு. இன்னைக்கும் நடக்குது அது. ஒன்னே ஒண்ணுதான், ஏதாவது செய்ய அதுல ஒரு திருத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நான் கீழே ஒரு பிளஸ் போட்டு செஞ்சுக்குவேன், இவங்க அனைத்தையும் அலுவலகத்துக்கு போய்விட்டுதான் செய்கிறாங்க அப்படின்றதையும் சேர்த்துக்கொள்ளு. இது நடக்குது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெண்ணின் மனவாழ்வில் இணைந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பத்தி இங்க மிக அற்புதமாக சொல்லப்படுகிறது. ஆனா அதையும் மீறி எங்களது மலையகத்து எழுத்தாளர் மைதீன் சுல்தான் அவர்கள் பாக்கின்னு ஒரு சிறுகதை எழுதினாருப்பா. அதுல என்ன சொன்னாருன்னா, இங்க பாரதிதாசன் என்னெல்லாம் பதிவு செஞ்சாரோ அதை இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையோடு இணைந்து
அழகாக எல்லாத்தையும் சொல்லி சொன்னார். மிக அற்புதமாக சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த பொண்ணு இரவு 10:30 மேலே போய் கட்டில்ல படுக்கிறா. படுத்த உடனே படுத்து சில வினாடிகளில் கணவன் அவளுடைய அருகில் படுத்திருந்த அவனோட கணவன் கையை தூக்கி அவளோட அவன் மேலே போடுறாரு. மேலே போட்ட உடனே அந்த பொண்ணு சொல்கிறான், ஓ இது இன்னும் பாக்கி இருக்கோ அப்படின்னு, இது ஒன்றும் இன்னும் பாக்கி இருக்கோ அப்படின்னு சொல்கிறான். மிக அருமையாக அழகாக இந்த பதிவை அவர் செய்திருக்கிறார். மிக நாசூக்காக அற்புதமாக ஒரு பெண்ணுக்கான பெண்ணே என்பவள் என்ற தியாகி என்பவள் இந்த மன வாழ்க்கைக்கு மெழுகுவர்த்தியாய் அகல் விளக்காய் குத்து விளக்காய் இருக்கின்றாள் என்பதை மிக மிக அற்புதமாக இதில் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்போ நம்ம பார்க்கும்போது இதே இதை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம கேட்போம், பொண்ணுக்கு பெண்ணுக்கு வந்து சமயத்தில் பெண்ணுக்கு வந்து தமிழருடைய வாழ்க்கையில் வந்து துறவரம்னு ஒன்று இல்லை, ஒரு விடுதலைன்னு ஒன்று இல்லை அப்படின்னு நாம் சொல்கிறோம். இது விடுதலை இல்லைங்க, இது அவள் ஏற்றுக்கொண்டது. ஏறக்குறைய ஒரு துறவி மாதிரியான ஒரு வாழ்க்கை இது அவளுக்கு. மன வாழ்க்கை என்பது வந்து துறவிக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை. தமிழர்களுடைய நாகரிகத்தில் மன வாழ்க்கை என்பது வந்து துறவிக்கு ஒத்த வாழ்க்கை. துறவி என்பது என்னது? தனக்கு பிடிச்சதை, பிடிச்சமான செயலை, பிடிச்சமான எண்ணத்தை, பிடித்தமான காரியங்களை, பேச்சுக்களை மேற்கொண்டு வர்றது வந்து வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை. இதை எல்லாத்தையும் விட்டு விட்டு, இதை எல்லாத்தையும் விட்டொழித்து இன்னொரு வாழ்க்கைக்கு, ஆன்மீக வாழ்க்கைக்கு நீயே கதி அப்படின்னு போறாங்க இல்லையா, அதுதான் துறவு. அப்ப இங்க பெண் என்பவள், இந்த தமிழ் பெண் என்பவள் இதைத்தானே செய்கிறார். அவ இஸ்லாமிய பெண்ணாக இருக்கட்டும், கிறிஸ்துவ பெண்ணாக இருக்கட்டும், இந்து பெண்ணாகவே இருக்கட்டும், ஆனா தமிழ் பெண்கள் அனைவரும் இப்படி ஒரு வாழ்க்கையை தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்க பெண்ணுக்கு துறவு இல்லை என்பது நாம எப்படி சொல்ல முடியும்? கணவனுக்கு தனக்கு பிடிச்ச ஒன்றை, தனக்கு பிடித்த ஒரு உணவை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். உதாரணமா நம்ம உங்க பாஷையில வருவோமே, இவளுக்கு இங்க அவங்க பிறந்த வீட்டுல கருவாட்டு குழம்பு பிடிச்சிருக்கோம், ஆனா பிறந்த இடத்துல கருவாடே வாசமே உள்ள வராது, அதனால இவ அந்த கருவாட்டையே விட்டுடுவான். பிறந்த வீட்டுல ரவா கிச்சடி ரொம்ப பிடிக்கும், ஆனா இங்க ரவா என்ற பேச்சுக்கே இடம் இல்லாம போகும். ஆக இதை எல்லாத்தையும் விட்டு விட்டு அவள் இப்படி ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டு இவளுக்காக, இவன் துணை நலனுக்காக, இவனுடைய துணை நலனின் உடன்பிறப்புகளுக்காக, குடும்பத்திற்காக ஒரு வாழும் வாழ்க்கைய நாம இங்க பார்க்கிறோம். இந்த துறவு வாழ்க்கையை பார்க்கிறோம். அதனாலதான் இல்லறம் என்றது நல்லறம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர்களால் சொல்லப்பட்டிருக்கு. இல்லறத்துல இருந்து கொண்டே துறவரமாக வாழணும், அதைத்தான் சொல்லப்படுதொழிய நீ துறவரத்துக்கு போ அப்படின்னு தமிழருடைய நாகரிகத்துல சொல்லப்படலை. எங்கேயுமே நான் பார்க்கல, அப்படி பார்க்கல. அப்படி துறவரம் மேற்கொள்ளணும் அப்படின்னாலும் அது விதிக்கப்பட்ட ஊழ்வினின் காரணமாக ஒன்றாகத்தான் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த திருமண வாழ்க்கைக்கு மனதை சேர்ப்பது வந்து ஒழுக்கம்தான். இந்த ஒழுக்கத்தை தான் கற்பியல் என்று தமிழருடைய நாகரிகமும் தமிழ் இலக்கியமும் இன்றும் பதிவு செஞ்சுக்கிட்டே வருது. அன்பும் அறனும் உடைத்தாயின் பண்பும் பயனும் அது அப்படின்ற 45வது குறளும், 49வது குரலாக வரக்கூடிய அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பு இல்லாயின் நன்று அப்படின்னு, மற்றவங்க பழிக்கிறதுக்கு சி இதெல்லாம் வாழ்க்கை என்னமா வாழ்க்கை அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா, என்னடா இப்படிலாம் பண்றீங்களே அப்படின்னு ஒருத்தவங்க ஆதங்கப்பட்டாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வாழாம எது அறமாக சொல்லப்பட்டுச்சோ அந்த அறத்தின் வழியாக வாழ்ற வாழ்க்கையத்தான் இங்க நாம மன வாழ்க்கையாக நாம பார்க்கின்றோம். இந்த விடயங்களை தான் நாம இலக்கியங்கள்ல பார்க்கின்றோம். இந்த இந்த சொல்லப்படும் செய்திகள் அனைத்தும் வேற எதுக்கும் இல்லை, மன வாழ்க்கை என்று ஆரம்பித்த ஒன்றை மனதோடு மனம் பரப்பி வாழ்வதற்கு ஒழுக வேண்டும். இந்த ஒழுக்கத்திற்கு ஒழுக்கம் அவசியம். இந்த ஒழுக்கம் என்பது வந்து பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் சேர்த்ததுதான் அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஆக இந்த மன வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லி கொள்கிறேன். இப்போ கொஞ்சம் இடையில கொஞ்சம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு இது இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம், வெளியே சொல்லாமலும் இருப்போம், எது எப்படியோ செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டே போய்கிட்டு இருக்கிறோம் இல்லையா.
வீட்டுல யார் சாப்பிட்டா என்ன, மாமி சாப்பிட்டாங்களா, மாமா சாப்பிட்டாங்களா, அல்ல அவர் சாப்பிட்டாலா, அவங்க சாப்பிட்டாங்கன்னு கூட இல்லாம அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு ஏதோ ஒரு ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாய்ப்பு கிடைச்சால் உங்களுக்கு ஒரு துணுக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ள நானு ஆசைப்படுறேன். உங்க வாழ்க்கை மன வாழ்க்கை மனம் பரப்பணும், உங்களோட மன வாழ்க்கை இன்னும் மணக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க போதும், வேற எதுவும் வேண்டாம். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க, திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய மூன்றாம் பாலாகிய இன்பத்து பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை இரண்டு பேரும் உக்காந்து படிங்க, படிச்சுட்டு ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுங்க. அப்ப தெரியும் வாழ்க்கையில நாம எவ்வளோ நொடி பொழுதுகளை வீணாக்கிட்டோம், இன்னும் எவ்வளவோ இருக்கு விஷயங்கள், இன்னும் எவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நிறைய நாம பார்க்கிறோம். திருக்குறள் முதலாவது குறள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இஸ்மாம் அம்மையார் வந்து உடனே கண்ணை மூடிக்கிட்டே சொல்லிடுவாங்க என்ன குறள் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. சரி ஓகே, அவருங்க சொல்லிட்டாங்க, நம்ம நண்பர் ஐயப்பன் முனைவர் ஐயப்பன் அவர்களை கூப்பிட்டு சீங்க அவங்க முதல் குறள் சொல்லிட்டாங்க, நீங்க 1330 குறளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னா ஐயா நன்றி வணக்கம்னு கையெடுத்து கும்பிட்டுருவாரு. அதுல அவ்வளவு விஷயம். அப்ப நமக்கு நகைச்சுவையான விஷயமாக இருக்கலாம், ஆனா அதன் பொருள் ரொம்ப ஆழமானது. மனதின் மனதை கட்டுப்படக்கூடிய விஷயங்கள், மன வாழ்க்கைக்கு மெருகூட்டக்கூடிய விஷயங்கள் அங்க இருக்குது. அதனால தயவு செய்து இந்த முதல் ரெண்டு பாலை வந்து நம்ம அடிச்சு பிடிச்சி பரீட்சைக்காவது நம்ம படிச்சுக்கொள்வோம், அல்லது ஒரு அறிவுக்காக படிச்சுக்கொள்வோம், அல்லது ஒரு குறிப்புகள் சொல்றதுக்காக நம்ம படிச்சுக்கொள்வோம். இன்றைக்கு வாழ்க்கையோட சேர்ந்து வாழ கற்றுக்கொண்டோம். ஆனா முழுமையான வாழ்க்கையை பெறணும் அப்படின்னா ஐயன் வள்ளுவ பேராசன் சொல்லியிருக்கிற அந்த மூன்றாவது இன்பத்து பாலை தயவு செய்து பருகுங்கள். வாரத்துல ஒரு நாள் ஒரு சனிக்கிழமையாவது உட்காந்து ரெண்டு பேரும் பேசுங்க, என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கே இந்த தாடிக்கு வச்ச கிழமை இவ்வளோ பொல்லாதவரா இந்த அளவுக்கு சொல்ல ஒரு விஷயத்த சொல்றோம் இல்லையா. இப்ப உதாரணமா வச்சுக்கோமே, இன்னைக்கு நீங்க செஞ்ச கேசரி ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை சுவைச்சு பார்த்தா தானே நமக்கு அந்த சொல்ல முடியும் இல்லையா, சுவையா இருக்குன்னு சொல்றோம், நல்லா தித்திப்பா இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆக இந்த காமத்து பாலில் இருக்கின்ற இந்த அதுவும் அதிகாரம் படுத்தி வச்சிருக்கிறாரு. எப்படி ஒருத்தன் பார்த்துட்டு போனா என்ன மனசு பாடுபடும், விட்டுட்டு போனா என்ன மனசு பாடுபடும், சொல்லாம போனா என்ன பாடுபடும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த விஷயங்களை வந்து நம்ம பேசும்போது அலசும்போது இதெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம், ஆனா அதை தூசி தட்டி மெருகூட்டும் போது வாழ்க்கை இன்னும் அழகாக ஆக்க முடியும். கவிஞர் வைரமுத்து அழகா சொல்லியிருப்பாரு, காதலித்துப்பார் உலகம் பூக்காடாய் தெரியும்னு. நீங்க படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க ஐயா ரொம்ப நன்றின்னு கண்டிப்பா எங்கேயாவது என்னைக்காவது சந்திச்சோம்னா கண்டிப்பா சொல்லுவீங்க, எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு, நான் படிக்கல அவர் படிச்சுட்டு எனக்கு சொன்னாரு, நீங்க சொன்னதுனால என் வீட்டுல அம்மா படிச்சுட்டு என்கிட்ட சொன்னாங்க, என்னை படிக்க சொன்னாங்க, அவளால சொல்ல முடியல, வெக்கப்படுத்திக்கிட்டு என்னை படிக்க சொன்னான், அதனால நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிச்சயமாக நான் கேட்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாருக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இன்னொரு 1000 பிரதிகள் திருக்குறள் கூட விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, விற்கணும், அதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்று கூறி இதுவரையில் எனது உரையை மிக மிக பிரயாசையோடு கேட்டு இந்த இயங்கலை நிகழ்வில் பயணித்த உங்கள் அனைவருக்கும் நற்றமிழில் நன்றி பாராட்டி விடை பெறுவதற்கு முன்னால் இந்த இனிய பொழுதில் நம்மை உலகளாவிய நிலையில் இணைத்த தொழில்நுட்ப இணைய வல்லுநர் நண்பர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இதை ஏற்பாடு செய்த தமிழ் துறையினருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க தமிழ், வளர்கள் தமிழ், தமிழோடு வாழ்வோம், தமிழோடு உயர்வோம். நன்றிம்மா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. மனவாழ்வியலை நடப்பியல் சிந்தனைகளோடு செம்மாந்த கருத்துகளுடன் பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்ந்து தெளிவுபடுத்தி கூறியமைக்கு மிக்க நன்றி ஐயா. தமிழ் இலக்கியங்களில் கருத்தாடல்கள் என்னும் பொருண்மையில் இந்த 2 நாள் நிகழ்வில் சென்னை உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் தமிழ் மொழி மற்றும் மொழியியல் புலமும் பருத்திப்பட்டு மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையும் இணைந்து நடத்தும் இணைய வழித்தொடர் பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிலரங்கில் கலந்து கொண்டு
தமிழ் இலக்கிய கருத்தாடல்களில் மனவாழ்வியல் எனும் தலைப்பில் சிறப்பான உரை வழங்கிய முனைவர் துரைமுத்து சுப்பிரமணியம் அவர்களுக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாகவும் மகாலட்சுமி மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். யாழின் இசை வழிந்தோடும் வியர்வை காற்றின் அழகு, ஒரு பழத்தை கொத்தி தின்கையில் அதில் சொட்டும் சுவையை ஒரு கவி தன் நெற்றி புள்ளியில் நிறுத்தி தியானிக்கையில் ஒற்றை மலரின் முகமே வனமெல்லாம் பூத்திருக்க அழகாகிறது அப்பறவையின் வாழ்வு என்பது போல் தமிழரின் மனவாழ்வியல் என்றும் வாழ்கிறது தெவிட்டாத தித்திப்புடன். நாளைய விடியல் நமதாகட்டும். தனித்திருப்போம், அறிவுசார் இணையவழி இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.